This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination. In the video, like pannunga, share pannunga, Behindwoods ku subscribe pannunga. Saravana Selvaratnam presents Behindwoods Retweet with Rukshanth. Ipa studio la or team irukanga. Goli Soda 2 team. Ella epdi irukinga? Great. First eduthone vandu nama sir aarambichiralama. Unga kitta irundha. First epdi chinna person la aarambikinom. Adha endiye aarambikinga. இப்போ வந்து நான் சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோலி சோடா அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அது வந்து வரும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு படம். உள்ள வரும்போதும் சரி, படம் பார்த்துட்டு வெளியே போகும்போதும் சரி, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. அந்த டைம் அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இந்த படம் வந்து எப்படி போயிட்டு கன்சீவ் பண்ணுவாங்க, எல்லாரும் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கோலி சோடா 2 ஆரம்பிக்கும் போதும் அது எப்படி இருந்துச்சு? கோலி சோடா 1 ஆரம்பிக்கும் போது வந்து அது ரொம்ப டூ மச் பிளைண்ட் கான்ஃபிடன்ட். அது வந்து இப்போ யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு 8 lakhs இருந்துச்சு என் கையில். 8 lakhs வச்சுட்டு ஒரு கம்பெனியை எப்படி ஆரம்பிச்சு, ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரில, சம்பவம் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். பட் இந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரே டென்ஷன் என்னென்னா, கோலி சோடா 2 டைட்டில் வச்சுருக்கோம். கோலி சோடா 1 பார்த்தவங்க வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அந்த தேட்டருக்கு வந்தாங்க, அவங்க வந்து சர்ப்ரைஸ் கண்டிப்பாக ஸோ சூப்பர் அப்படின்ட்டாங்க. கோலி சோடா 2 வரும்பொழுது ஆல்ரெடி அந்த பிராண்ட் இருக்கு இப்போது. ஸோ வரும்போதே ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இல்லை இல்லை அப்படி சொல்கிறதுக்கு தயாராக வருவாங்க எல்லாருமே. எப்படியாவது இதை பார்த்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தையை வந்து அவங்க வாயிலேருந்து வர வச்சிடக்கூடாது. அதை தாண்டி ஒரு டபுள் த சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அந்த இம்பாக்ட் இருக்கணும்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த படம் ஆரம்பிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கான்ஷியஸ். அண்ட் அதே மாதிரி இப்போது கௌதம் மேனன், சமுத்திரகனி, இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ஸ்க்ரீனில் வந்து இவங்க எல்லாரையும் பார்க்க வைக்கணும், அது மாதிரியான ஒரு சேலஞ்சு உங்ககிட்ட இருக்குது. இவங்க பர்ஃபார்மன்ஸை தாண்டி இவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் எலிவேட் ஆகியிருக்காங்க? சமுத்திரகனி வந்து என்னன்னா, இப்போ இந்த டீமோட ஒரு கேப்டன் மாதிரி தான் படத்தில். ஒரு ஒரு கோலி சோடா 1 வந்து ஒரு ஆட்சி கேரக்டர் வந்து அந்த 5 பசங்களையும் அரவணைச்சு கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 3 பேருக்கும் கனெக்டிங் பாயிண்ட், 3 பேரும் கைட் பண்ணுறது வந்து சமுத்திரகனி. அதனால கம்பாரிசன் வராது. ஆனால் கௌதம் மேனன் இருக்கார்ல, அவர் வந்து ஆப்போசிட். அவரோட பிரசன்ஸ்க்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது வந்து எனக்கே வந்து ஒரு கான்சியஸ் இருந்தது. அதுலேயும் எஸ்பெஷலி சமுத்திரகனி சார் அண்ட் கௌதம் மேனன் காம்பினேஷன் சீன் இருக்கு பாருங்க, அது வந்து அப்படியே ஸ்க்ரீனில் ஃபயர் மாதிரி இருக்கு. பார்க்குறது வந்து அப்படி இருக்கு அந்த எனர்ஜி லெவல். சூப்பர். இப்போ உங்களுக்கு நடிக்கும் போது அது எப்படிங்க இருந்துச்சு? ஏன்னா வந்து கௌதம் மேனன் வந்து ஆஸ் அ பர்ஃபார்மராக நாங்கள் யாரும் பார்த்ததில்லை, இந்த படத்தில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அவர் வந்து உங்க முன்னாடி நிற்கிறாரு, நீங்கள் ஒரு சீனை வந்து அவரை வந்து அவுட் டவுன் பண்ணணும்னு நீங்கள் உங்கள் தாட்டில் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லைனா வந்து ரைட் ஓகே நம்ம கொடுத்த வேலை கரெக்டாக பண்ணிட்டோம்ப்பா இது நம்ம போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை என்னன்னா, கௌதம் சாருக்கும் எங்களுக்கும் கான்வர்சேஷன் மாதிரிலாம் இல்லை. கௌதம் சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் கான்வர்சேஷன் இருக்குது எங்களுக்கு. ஆனால் காம்பினேஷன் இருக்குது, டைலாக் இல்லை. ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் ஆகிறோம் கௌதம் சாரை, கௌதம் சார் தான் ஃபினிஷ் பண்ணது, கௌதம் சார் கூட தான் நாங்கள் வந்து என்னென்னா கண்ணிலேயே பேசிப்பாங்க. ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம், செட் ப்ராப்பர்ட்டி தான், அதை வந்து தள்ளணும். கௌதம் சார் எப்படி நான் சொல்லிடுறேன், ட்ரெயின் தள்ளணும், அது வந்து செட்டு தான், தள்ளுறதுக்கு ஆள் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் செட்டு தள்ளுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ வந்துட்டு இங்கே கூட சேர்ந்து கௌதம் சார் பின்னாடி தள்ளிட்டு வரேன். அவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன். அவர் கூட அவன் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை, நினச்சாலும் அது முடியாது கண்டிப்பாக. அவராக இருக்கட்டும், சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், படத்தில் நடித்த செம்மன் ஜோஸ் ஆகட்டும், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் தான். அதனால அவங்கள தாண்டி நம்ம நடிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஸ்டன்ட் சீக்வன்ஸ், அவங்களுக்கு ஸ்டன்ட் கோரியோகிராஃபி அன்னைக்கு இன்ஃபார்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். செகண்ட் பார்ட்ல அது எப்படி இருக்குது? இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த படத்துல தான் எனக்கும் ஒரு ஸ்டன்ட் இருந்தாச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து பண்ணணும்னு சொன்னேன், அங்கே டியூப் வச்சிருந்த ஒருத்தர், அப்போ அவர் பண்ணதை காமிச்சாச்சு இப்படி பண்ணணும். பார்க்கும்போது இது ஈஸியாக தானே இருக்கு, இதுக்கு என்ன கஷ்டம், பண்ணலாமே சார். கிருஷ்ணா யூல் டூ, எஸ் சார் பண்ணலாமே. நாங்கள் போனோம் அப்புறம் அந்த ரோப் எல்லாம் கட்டி மிட்டர்ல வந்த அப்புறம் தெரிஞ்சாச்சு, ஐயோ இது முடியலை, கஷ்டமான விஷயம். ஒரு சீனுக்கு நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவரெல்லாம் எப்படி அவன் வந்து, அது ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம். தட் வாஸ் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் சீன் தட் ஐ ஃபேஸ்ட் இன் தி மூவி. ரொம்ப நல்ல நாட். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எடுத்தோனே வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வருது, அது கோலி சோடா அப்படிங்கிறது வந்து ஒரு ரியலிசம் பேஸ்டான ஒரு ஃபிலிம். அதோடைய ஆத்தென்டிசிட்டியே வந்து அதோடைய என்ன சொல்ற ரொம்ப சிம்பிளா இருக்க ஒரு தன்மை தான். இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு கேரி ஃபோர்ட் ஆகிருக்கு, அது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நான் சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட் காமிக்கிறது இல்லை. இதுவும் அதே தான், எந்த மனக்கடலும், அதாவது ரொம்ப டவுன் டு எர்த் படம் தான். இதில் வந்து கௌதம் சார், சமுத்திரகனி, அப்புறம் ரோஹிணி, அந்த மாதிரி ஒரு
நோன் ஃபேஸஸ் வந்ததுனால இந்த படம் வந்து கொஞ்சம் வேறையா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது. ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களோட கருத்து மாறிடும். ரைட், ஓகே. இப்போ கோலி சோடா 2 வந்து முடியும் போது அதுக்கு அடுத்த மாதிரியான ஏதாவது லீட் இருக்குமா அதுல? இந்த ஃபிரான்சைஸ் அப்படியே கண்டினியூ ஆகுமாங்கறது தான் இந்த கேள்வி. இல்ல, அது ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்செப்ட் இருக்கு பிரதர். என்னன்னா 1 அண்ட் 2 எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுத்த படம் வந்து அடுத்ததான் இமிடியேட்டா இல்லை, என்ன பிளான்னா 1.5. ஆஃப்டர் கோலி சோடா 1 பிஃபோர் கோலி சோடா 2 வாட் ஹேப்பன். இந்த டீமும் அந்த டீமும் சேர்ந்து ஒரு படம் 1.5 பிளான் பண்ணிருக்கோம். கோலி சோடா 2 வந்து ப்ரீலோட் மாதிரியும், கோலி சோடா 1 அப்புறம் அந்த பசங்க இவங்கெல்லாம் மீட் பண்ணா என்ன ஆகும், அவங்களுக்குள்ள சண்டை வந்தா என்ன ஆகும். யாரு கோலி அப்படின்னு ஒரு படம் போட்டோ ஷூட் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரஞ்சித் எல்லாம் வச்சு இது பண்ணிருந்தீங்க, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. யார் இவர்கள் வந்து நம்ம பேனரோட படம் தான், அடுத்த படம் ஃபோர்த் ஃபிலிம், பாலாஜி சாரோட டைரக்ஷன். பாலாஜி சார் எப்பயுமே எப்படின்னா ஒரு படம் ஆரம்பித்து ஸ்கிரிப்ட் அவர் மைண்டில் வந்துச்சுன்னா அவர் பாட்டு ஷூட்டிங் போயிருவார். இந்த ப்ரொமோஷன் படத்தை பற்றி பேசிட்டே இருக்கணும், இப்படி ஒரு படம் நடந்துட்டுருக்குன்னு மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் கவலையே பண்ண மாட்டார். வேலையை போடுறா படத்தை பண்ணுவோம் ஃபுல்லாக அதை மட்டும் தான் கான்செப்ட் பண்ணுவார். ரிலீஸ்க்கு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படி பண்ண முடியாது, நம்ம ஏதோ ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கின்றது. ஸோ ரஃப் நோட் ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொடியூசரோட வழி நமக்கு. ஸோ அதனால் இருந்தாலும் பாலாஜிக்கிட்ட இருந்து எந்த அவரோட கண்டிஷனே என்னென்னா ஃப்ரீடம் வேணும் எனக்கு படம் பண்ணணுன்றது. ஸோ அவர் கேட்ட கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் படம் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசித்தப்போ எங்கள் டீமோட ஆசிரியர் சக்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஐடியா கொடுத்தார். யார் இவர்கள்ன்ற டைட்டிலில் வச்சே நம்ம பண்ணுவோம். முதல்ல இவங்க யாருன்னே தெரியாமல் முகத்தை மூடி ஃபோட்டோ எடுத்து யார் இவர்கள் யார் இவர்கள்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணுவோம். அப்போ யார் என்னன்னு கேட்டால் அதுதான் டைட்டில்னு சொல்லி ரிவீல் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னார். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பர். இப்போ வந்து 60 days பேட்ச் ஒர்க்ஸில் இன்க்ளூடிங் பேட்ச் ஒர்க்ஸோட சேர்த்து வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு சின்ன டீம் அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க? இவங்களை மேக்கப் போடாதுன்னு சொன்னேன், படத்துல மேக்கப்பே போடல. ஸோ அதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு போட்டு ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. நமக்கு கம்பெனியில் அது ஒரு பிளஸ் பாயிண்ட். எல்லாம் வந்துட்டாங்கன்னா ரஃப் நோட் வந்து அவங்க கம்பெனி மாதிரியும் இது வந்து அவங்க சொந்த படம் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எங்களுக்கு அது பெரிய அட்வான்டேஜ்னா யாரும் சம்பளமே கேட்க மாட்டாங்க. ஜாலியாக ஓகே உங்க படம் தான்டா அது, நடிங்கடா நடிங்கடா சாப்பாடு வரும்டா சாயங்காலம் சாப்பிடுங்கடா. ஸோ அதான் கோலி சோடா 1 சரி இதுவும் சரி, அந்த கோலி சோடா 1 சரி அந்த 4 பசங்க அந்த 2 பொண்ணுங்க வந்து அவங்களாம் இல்லைன்னா அந்த படம் வந்து பாசிபிளே இல்லை. அதே மாதிரி இந்த பசங்க இல்லைனா இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஒரு நடிகரை வச்சு இந்த மாதிரி படங்களும் நம்ம எடுத்துடவே முடியாது. இப்போ கோலி சோடா 2 பொறுத்த வரைக்கும் ஆடியோ டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆடியோ டீசர் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதனால வரைக்கும் கௌதம் மேனனோட வாய்ஸ் வரும்போது அதோடைய ஃப்ளேவரே வேற மாதிரி போயிருச்சு. இதனால் வரைக்குமே படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கு? எதிர்பார்ப்பு வந்து ப்ரெஷர் கிடையாது, ப்ளஸ் தான் நமக்கு வந்து. ஆமாம், எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பெரிய வேலை. அது வந்து கோலி சோடா 2 வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு வேலை தானே. இப்போ அந்த எதிர்பார்ப்பு இல்லைனாலும் நம்மளோட வேலை என்ன, அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரு கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும். அது வந்து ஒரு ப்ளஸ் தான் அந்த எதிர்பார்ப்பு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி டஃபஸ்டான ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க? செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே கிளைமாக்ஸ் தான். மாஸ்டர் பற்றி இந்த சந்தர்ப்பத்தை சொல்லிடுவோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு கிளைமாக்ஸ் எமோஷனில் தான் இருக்கும். அதுவும் இந்த புது பசங்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுற. இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்னா அவங்க அடிக்கிறது வந்து நம்ம ஆடியன்ஸ் பார்க்க விரும்புவோம், என்ஜாய் பண்ணுவோம். புது பசங்களை வச்சு அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக பண்ணாலும் டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க ஆடியன்ஸ். ஸோ அதனால் மாஸ்டர்கிட்ட வந்து கதை சொன்ன நாள்லேருந்தே எங்கள் ரெண்டு பேரோட பிரச்சனை அதுதான். இந்த செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி வந்து டெம்போ குறையாமல் அந்த ரிதம் குறையாமல் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறது. எந்த ஃபைட் பிளாக்கோ ஒரு கிக்கோ கூட ரிப்பீட் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த எமோஷனும் ட்ராப் ஆகக்கூடாது. ஸோ தீபக்லையும் நான் தான் சொல்லியிருந்தேன் மாஸ்டர். ஸோ அது வந்து அவன் சூப்பராக பண்ணிடுறான். ஒரு ஃபைட் வந்து நாங்கள் சாங்கோட பிளெண்ட் பண்ணி கட் பண்ணுறோம். சாங்கோட பிஜிஎம் மாதிரி இல்லை, சாங்கில் ஃபைட்டுன்ற மாதிரி. அதுக்கெல்லாம் ஆக்சுவல் ஃபைட் சீக்வன்ஸுக்குலாம் எனக்கு வந்து எக்கச்சக்கமாக ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அது ஃபுட்டேஜை பார்க்கறதுக்கே வாரக்கணக்கு ஃபைட் சீக்வன்ஸ் முன்னாடி. ஆக்சுவலாக ஃபைட் போர்த்துக்கு முன்னாடியே நானும் மாஸ்டர் உட்காந்து ரெஃபரன்சஸ்லாம் கட் பண்ணி இப்படி இந்த சீக்வன்ஸ் இந்த பிஜிஎம்க்கு இந்த சாங்குக்கு இந்த லிரிக்கு இப்படி தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு ஃபுல்லாக ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் ஃபைட்டுக்கு போனாங்களே. இப்போ லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி கோலி சோடா இப்படி ஒரு படம் அப்படின்னு வந்து இண்டிவிஜுவலாக எல்லாரும் சொல்லுங்கள். கோலி சோடா இஸ் அ டேஷ் ஃபில்ம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி.
Goli Soda is a magnificent film actually. Mm. It has got everything into two, like ellame vandha double action into three romance. We have got Gautham sir in the movie, Samuthirakani sir, appa ellame vandha oru vera level la irukum. Right, nee enna pottu varikku adu vandu oru emotional content avarku. Idu vandu ovvoru individual kullayum avanga face panna oru avanga kadandu vandha oru situation vandu தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு படம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். கோலி சோடா ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, அடையாளத்துக்காக கஷ்டப்படுவாங்க. இந்த படத்தில் வந்து அடையாளத்தை பெருசுப்படுத்தணும்னு கஷ்டப்படுவாங்க. அதான் ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட் சொல்லலாம். ரா ஃபிலிம்னு சொல்லலாம். இல்லை சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குற ஃபிலிம் தான். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கான ஃபிலிம். அவங்க சொன்ன பாயிண்ட் அந்த வேற லெவல் ஃபிலிம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அது கேட்டுட்டே எனக்கு பத்து பிடிச்சவங்களுக்கு வந்து இது டபுளா பிடிக்கும். எந்த இன்ஹிபிஷனும் இல்லாம இறங்கி அடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கா, தேங்க் யூ கா. This video is sponsored by Saravana Selvaratnam Ultimate Jewelry Destination.